Hello my people, welcome to Suji's Art and Craft. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்டென்சில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஹோட்டல்லாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து அட்டை கொடுப்பாங்க. மேலே வந்து சாஃப்டாக இருக்கும், ஷைனியாக இருக்கும், கீழே வந்து சொர சொரன்னு இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி ஓஹெச்பி ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஓஹெச்பி ஷீட் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து நீங்கள் எவ்வளோ பெருசு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து நான் ஏற்கனவே அதை வந்து ஒட்டினேன், அது வந்து பிச்சு கிச்சாதனால நான் இதை எடுத்து வச்சிட்டேன். ஓஹெச்பி ஷீட் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஜிப்லாக் ஃபைல் இருக்கும்ல, இது ஆக்சுவலாக ஜிப்லாக் ஃபைல் கிடையாது. இந்த துணியிலலாம் இப்போ சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கணும்னா அது இந்த மாதிரி கையில் வச்சு கொடுப்பாங்க. இது வந்து சில டைம் கிழிஞ்சிரும்ல, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி இன்விடேஷன் கவர் இருக்கும்ல, இதோ இங்கே வந்து இப்போ ரெட் கலரில் இருக்கும்ல, இதில் வந்து நம்ம செய்யலாம். இல்லைனா வாட் இல்லைனா நீங்கள் எந்த கார்ட்போர்டு வேணுமோ வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதாவது நம்ம ஸ்டென்சில் செய்யாமல் எப்படி வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் ஸ்டென்சில் வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாம், ஒருவேளை உங்களால் செய்ய முடியலாம். இல்லைனா இந்த மாதிரி இன்விடேஷன் கவர், இது வந்து இன்விடேஷன் தான் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க, இதை நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு டிசைன் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதோ இந்த மாதிரி இதோ இந்த மாதிரிலாம் இங்கே வந்து டைமண்ட் டைமண்டாக போட்டிருக்கு. இதை வந்து நம்ம வந்து எது இந்த பேட்டர்ன் பேப்பர் செய்கிறது அதுக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் ஹார்ட் போட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்விடேஷன் கவரில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் ஈஸியாக செய்யலாம், செம ஈஸி அது செய்கிறதுக்கு. அதுக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓஹெச்பி ஷீட் எடுத்துக்கலாம். ஓஹெச்பி ஷீட்டில் வந்து நான் இந்தமாரி ஒரு குதிரை வரைஞ்சி வச்சுருக்கேன், சின்னதாக தான் நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம கட்டர் வச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஹோம்மேட் கட்டர் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கட்டர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். உங்களுக்கு கட்டரோட ஹோம்மேட் கட்டரோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ஸ்டென்சில் மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்விடேஷன் இருந்துச்சுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்விடேஷனில் ரெண்டு இருக்குது, உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக இப்போ நான் வந்து இதை செய்கிறேன். இதை வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஷேப்பாக அழகாக கட் பண்ணுங்கள். இப்போ தெரியுதா, இந்த மாதிரி ஹோல்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணணும். அந்த மார்ஜினில் மட்டும்தான் கட் பண்ணணும். நீங்கள் உள்ளே கட் பண்ணிங்கன்னா ஒழுங்காக வராது, மார்ஜினில் மட்டும் அழகாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து டெஸ்டிங் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கலாம், இது வந்து எப்படி வருது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் வந்து நம்ம இந்த ஜிப்லாக் ஃபைல் வச்சு தான் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் சும்மா ஒரு குட்டியாக ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சி வச்சுருக்கேன், அதை வச்சு நம்ம பண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதையும் நம்ம அப்போ அதை கட் பண்ணோம்ல, அதே மாதிரியே அழகாக ஷேப்பாக கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளையும் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிப்லாக் ஃபைல் இருக்குல்ல, அதுதான் வந்து ஈஸியாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு. அந்த ஓஹெச்பி ஷீட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து சூப்பராக வரும். இப்போ வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன், நம்ம வந்து அந்த ஹார்ஸ் பண்ணல, அது மேலே தான் நான் வந்து இப்போ பண்ணுறேன். நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்பான்ஜ் இல்லைன்னா காட்டன் பால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இங்கே நான் கட் பண்ணாமல் விட்டுட்டேன், ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு இந்த கால். ஆனால் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அழகாக வரும். இந்த ஸ்டென்சில் சூப்பராகவே வந்திருக்கு. நான் இங்கே லைட்டாக நம்ம பெயிண்ட் வச்சு கூட நம்ம அடிச்சுக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த பட்டர்ஃப்ளை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளைக்கும் பண்ணிடலாம். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த பட்டர்ஃப்ளை நான் வந்து ஒழுங்காகவே கட் பண்ணவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த பட்டர்ஃப்ளை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறதுக்கு.
பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு அந்த மேலே அந்த போ மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மட்டும் நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு அப்படியே சும்மா வரைஞ்சி விட்டுடலாம். இது அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சும்மா இங்கே நம்ம வந்து டிசைன் கொடுத்துக்கலாம், நம்மளுக்கு தேவை எப்படி வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். சும்மா இது வந்து டெஸ்டிங்னு, இது வந்து இந்த நம்ம போடுற டிசைனில் தான் இருக்காது. அந்த வந்து ஸ்டென்சில் நல்லா ஒர்க் ஆகும், ஆனால் நம்ம எப்படி அதை கட் பண்ணுறோமோ, அந்த நம்ம என்ன என்ன டிசைன் சூஸ் பண்ணுறோமோ. இப்போ வந்து இந்த ரெண்டுத்தில் இந்த குதிரை வந்து நல்லா இருக்கலாம். அந்தமாரி நீங்கள் வந்து எது அழகாக இருக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டென்சில் செஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ வேணுமோ நீங்கள் பேட்டர்ன் பேப்பர் செஞ்சுக்கலாம், இல்லை இது எந்த ஆக்டிவிட்டிக்காவது யூஸ் ஆகும்ல. இப்போ வந்து நம்ம சும்மா இந்த இது மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வருதுன்ட்டு. நம்ம வந்து இதை வேற பேப்பரில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் சும்மா ஒரு ரஃப் பேப்பர் எடுத்திருக்கேன், இதை வந்து அந்த ஸ்டென்சில் கீழே வச்சு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து இப்போ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல டபுள் கலர்ஸில், நீங்கள் வந்து அது மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் டபுள் கலரில் தான் கொடுக்க போகிறேன். நான் வந்து எல்லோ கலரும் அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா டேப் இது எல்லாரும் விட்டு விட்டு எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கலரை கொடுத்துட்றேன் நான். இப்போ வந்து இந்த ஓரமாக இருக்கிற லீவ்ஸ்க்கெலாம் வந்து நான் க்ரீன் கலர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு கலர் வந்து இங்கே இருக்கிறதுக்கெலாம் நடுவில் இருக்கிறதுக்கெலாம் கொடுத்துடலாம். நான் நடுவில் இருக்கிறதுக்கெலாம் இங்கே வந்து எல்லோ கலர் தான் கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே ரெண்டுத்துலேயும் எல்லோ கலர் கொடுத்துட்டோமா, இங்கே இங்கே ரெண்டு இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுக்கலாம், ப்ளூ கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து நான் இது எல்லா கலர்ஸுமே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இதோ இங்கே மட்டும் லைட்டாக இங்கே எல்லோ வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூட, ஆனாலுமே இது வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டென்சிலுமே நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதாவது உங்கள் இன்விடேஷன் கவரில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இன்விடேஷனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். நம்ம செய்கிறத விட நம்ம வாங்கி இல்லைனா இன்விடேஷன் கவர்லேருந்து எடுத்தோன்னா சூப்பராக வரும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த ஸ்டெப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பை பை.